ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நாகாஸ் எங்கள் வீட்டு சமையல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் இது வரைக்கும் நம்ம குக்கிங் விலாக் பார்த்துருக்கோம் ட்ராவல் விளாக் பார்த்துருக்கோம் இன்னைக்கு புதுசாக வந்து கதை சொல்ல போறேன் அப்படின்ற விளாகும் வந்து ஆரம்பிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய ஆதரவு வந்து நிறையவே இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்னைக்கு வந்து நம்ம சாணக்கிய நீதி பத்தி பார்க்க போறோம் சாணக்கியர் பாத்தீங்கன்னா கிமு நான்காம் நூற்றாண்டில் வாழ்ந்த சாணக்கியர் எல்லா காலங்களும் பொருந்தும்படி மக்களுக்கு நிறைய ரகசியங்கள் பிளஸ் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு போயிருக்காரு அதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போறதும் யாரிடமும் சொல்லக்கூடாத நான்கு ரகசியங்கள் அதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா பண நஷ்டம் அப்படின்றத பத்தி பார்க்க போறோம் உங்களுக்கு ஏற்படுற பண நஷ்டத்தை பத்தி யார்கிட்டயும் வந்து நம்ம வந்து எப்பயுமே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா நம்ம வந்து நம்மளோட பண கஷ்டத்தை வந்து மத்தவங்க கிட்ட நம்ம ஷேர் பண்ணும்போது போது உங்ககிட்ட வந்து உங்க முன்னாடி வந்து கவலைப்படுற மாதிரி பேசுவாங்களே தவிர்த்து பின்னாடி போயிட்டு வந்து நம்மளை பத்தி கிண்டலும் கேலியுமா பேசுவாங்க அதனால எப்பயுமே நம்மளோட பண கஷ்டத்தை வந்து நம்ம யார்கிட்டயும் ஷேர் பண்ண கூடாது ரெண்டாவது பாத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா நம்மளோட தனிப்பட்ட ரகசியங்கள் அல்லது தனிப்பட்ட பிரச்சனைகளை வந்து யாருகிட்டயுமே வந்து எப்பயுமே ஷேர் பண்ண கூடாது ஏன் சொல்லி பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா நம்மளோட தனிப்பட்ட ரகசியங்களை வெளியே சொல்லும் போது உங்களோட ரகசியங்களை உங்களனாலையே பாதுகாக்க முடியல அப்படின்னு சொன்னா நம்ம வந்து மத்தவங்க கிட்ட அந்த ரகசியத்தை ஷேர் பண்றோம் இல்லையா அப்ப அவங்க எப்படி நம்ம ரகசியத்தை வந்து ரகசியமா பாதுகாப்பாங்கன்றது ஒண்ணு அதே மாதிரி நம்மளோட தனிப்பட்ட பிரச்சனைகள் நமக்கு நிறைய இருக்கும் எத்தனை பிரச்சனை இருந்தாலும் யாரு வந்து நம்மளோட பிரச்சனைகளை வந்து நம்மள கிட்ட வந்து கேட்டு உடனே வந்து அதை வந்து நமக்கு சால்வ் பண்ணி கொடுக்க போறது இல்லை ஒன்னு ரெண்டு பேத்தை தவிர்த்து அதுவும் நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்களா மட்டும்தான் நம்ம மேல பாசம் அதிகம் வைத்திருக்க கூடியவர்களா மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்க முடியும் அதனால தயவு செய்து நம்மளோட தனிப்பட்ட ரகசியங்களையோ தனிப்பட்ட பிரச்சனைகளையோ தயவு செய்து யாருக்கிட்டயும் சொல்ல வேண்டாம்னு சொல்லி சாணக்கியர் அந்த காலத்திலேயே நமக்கு சொல்லிட்டு போயிட்டார் அடுத்தது நம்ம இன்னைக்கு மூணாவதா பார்க்க போறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மனைவியின் குணம் எப்பேற்பட்ட கணவரா இருந்தாலோ அப்படின்னு சொன்னா குடும்பத்துல எவ்வளவோ பிரச்சனைகள் எல்லாருக்கும் கணவன் மனைவி கிட்ட இருக்கத்தக்கங்கள் செய்யும் ஆனா அதனால நம்ம மனைவியோட குணத்தை பத்தி வந்து நம்ம தேர்ட் பர்சன் யார்கிட்டயுமே வந்து நம்ம வந்து ஷேர் கூடாது ஏன் சொல்றாரு அப்படின்னு சொன்னா நம்மளை அறியாமலே நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒன்னுரிட்ட விஷயங்களை நம்ம ஷேர் பண்ணும் போது அது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா அடுத்து அவங்க ஒரு கேள்வி கேட்பாங்க நாம ஒண்ணு சொல்ல அது வந்து நம்மள அறியாமலே வந்து நிறைய வேறு சில விஷயங்களை வந்து அவங்க கேட்காமலேயே நம்ம சொல்லக்கூடும் அப்போ அந்த விஷயம் வந்து வேற மாதிரி வந்து மாறக்கூடும் அதனாலதான் எப்பயுமே நம்ம குடும்பத்துல மனைவியின் குணத்தை பத்தி மத்தவங்க கிட்ட வந்து நம்ம கண்டிப்பா வந்து எப்பயுமே ஷேர் பண்ண கூடாது அப்படி நம்ம ஷேர் பண்ணோம் அப்படின்னு சொன்னா ரெண்டு விஷயம் வந்து மாறக்கூடிய போகும்போது ரொம்பவே அதிகங்க அதையும் பாருங்க அந்த காலத்திலேயே வந்து சாணக்கிறதா இருந்துச்சு கரெக்டா மக்களுக்கு வந்து சொல்லிட்டு போயிருக்காரு அடுத்து நம்ம இன்னைக்கு நாலாவது பார்க்க போறது அவமானம் இதை விட அவமானம் வேற எதுவுமே இல்லைங்கன்னு நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் எப்பயுமே நமக்கு நடந்த அவமானத்தை நமக்கு தகுதிக்கு கீழே இருப்பவர்கள் கிட்ட நம்ம வந்து அது சொல்லவே கூடாது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நமக்கு கீழே இருக்கவங்க கிட்ட சொல்லும் போது நாமே அதற்கு வாய்ப்பு கொடுத்தது போல் ஆயிரும் என்னன்னா அவங்க நம்மளை கேலி கிண்டல் செய்யறதுக்கு வந்து நம்மளையே அதிக வாய்ப்பு அவங்களுக்கு கொடுத்துறோம் அதனால எப்பயுமே நமக்கு நேர்ந்த அவமானத்தை மத்தவங்க கிட்ட ஷேர் பண்ணக்கூடாது இந்த சாணக்கிய நீதி அப்புறம் இந்த யாரிடமும் கூடாத நான்கு ரகசியங்கள் உங்களுக்கு பிடித்திருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்